ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் மேக்கப். இன்னைக்கு லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டெஸ்ட் அது எப்படி வந்து ஃபெயில் ஆச்சு, அப்புறம் நான் எப்படி என்னோடய ப்ரெக்னென்சியை வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து 5th month ஆகுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு எனக்கு 40 டேஸ்லாம் வந்து சிம்டம்ஸ் வந்து தெரிஞ்சது. சிம்டம்ஸ்னால் எந்த மாதிரினா பிரியாணி ஸ்மெல் வந்து அடித்தப்போ அந்த வாடை எனக்கு பிடிக்காமல் வாமிட்டே வந்து வந்துருச்சு. ஸோ டேஸும் வந்து ஒரு 40 டேஸ் தான் ஆகுது. ஸோ இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு அடுத்த நாள் டெஸ்ட்டு எடுத்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ், நல்லா டார்க் லைன்ஸாகவே தெரிஞ்சது, பாசிட்டிவ் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஹெவியாக வாமிட் வர மாதிரியோ எதுவுமே கிடையாது. வாமிட்டே வந்து எனக்கு 5 மந்த் ஆகுது. ஒரு நாள் கூட இன்னும் எனக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வேணால் இருக்குது இல்லையோ, வாமிட்டிங் வந்து வரவே கிடையாது. பட் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலலாம் லைட் அந்த வாமிட் வருது அப்படின்றவங்களுமே அப்படியே வாயில் வந்து நல்லா சலைவாவாக வர மாதிரி இருக்கும். அப்படியே வாமிட்டிங் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் வர நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இல்லை. அதுவே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து 40 டேஸ் 45 டேஸ் இந்த மாதிரி கூட பீரியட்ஸ் வந்து எனக்கு ஆன பிறகு தான் வரும். ஸோ அதை நான் வந்து பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டேன். ஒரு 50 டேஸ் 55 டேஸ்னால் மட்டும்தான் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு டவுட் வந்திருக்கும். பட் அப்படி 50 டேஸ்க்கு மேலேயே எனக்கு வந்தது கிடையாது. ஒரு 40 45 50 மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே ஒரு 50 தான். ஸோ என்ன ஏன் வந்து எனக்கு இந்த டவுட் வந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 டேஸ் இருக்கும்போது பாப்பா இப்போது ப்ரெக்னென்சிக்கு வந்து 45 டேஸ் இருக்கும்போது எனக்கு சில ஸ்மெல்ஸ் வந்து அதே மாதிரி ஸ்மெல்ஸ் மட்டும் பிடிக்காத மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப மைல்டாக அண்ட் எப்படின்னா பால் காய வைக்கும்போது அந்த கொதிக்கிற வாடை மட்டும் பிடிக்காமல் இருந்துச்சு. அது அப்புறம் பிரெட் டோஸ்ட் பண்ணுற வாடை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா. பட் வாமிட்டிங் சென்சேஷன் கூட எனக்கு வந்து இல்லை. சரி 45 டேஸ் ஆகுது, வேணால் டெஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ட்டு வந்து ஹெவியாக வந்து எனக்கு இருக்கும். லைட்டாக வந்து ஹெவியாக இருக்க மாதிரி, சென்சிட்டிவாக இருக்க மாதிரி எப்போவாவது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. 45 டேஸாக இருக்கும்போது நல்லா ஹெவியாக இருந்துச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹெவியாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இருந்தேன்னு சரி பீரியட்ஸ் வரப்போகுதுன்னு எனக்குள்ளே தோணுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் உள்ளே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்துச்சு, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து சேஃபாக இருக்கணும், ட்ராவல் பண்ணுறது ஹெவி வெயிட்ஸை தூக்காமல் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சில இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், கஃபைன் காஃபி இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கவனமாக இருந்தேன். அப்புறம் வந்து கிட் வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணப்போ நெகட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. அப்போ எனக்கு திருப்பியுமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் 7 o'clock நான் வந்து மார்னிங் எடுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி 5 o'clock யூரின் பாஸ் பண்ணியிருந்தேன், 2 o'clock வந்து போயிட்டுருந்தேன். ஸோ ரெண்டு வாட்டி நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். மேபி அதனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து சரியாக தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா 50 டேஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு 49 இதுக்கிட்ட கூட பீரியட்ஸ் ஆகிருக்கும். சரி ஓகே, அப்போ 55 டேஸ் வந்து நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பியும் வந்து கிட் வாங்கி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் என்ன பண்ணேன், இதே மாதிரி கண்டினியூஸாக நான் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேஃபாக இருந்துட்டுருந்தேன். 55 டேஸாக எனக்கு வந்துருச்சு. வந்தப்போ நான் வந்து திருப்பி அந்த பிராண்டு வேணாம், வேறு பிராண்டு வந்து வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா அந்த பிராண்ட் நெகட்டிவ் வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிராண்ட் வந்து வாங்கிட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம். அந்த பிராண்டில் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. பாசிட்டிவாக நெகட்டிவான்னு தெரியாதது மாதிரி நடுவில் லைட்டாக ஒரு லைன் மட்டும் தெரியுது, ரெண்டு பக்கமே இல்லாத மாதிரி இருக்குது.
ஸோ ரெண்டு பக்கமுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவான்னு தெரியாமல் அது திருப்பியும் வந்து கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு பார்க்குறோம், கலர் சேஞ்சஸ் இருக்க மாதிரியே தெரியலை, டார்க்காகவும் லைன் வரல, ஆனால் லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து கன்ஃபார்மாக பாசிட்டிவாக நல்லா தெரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் வந்து ஒரு மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ திருப்பியும் வந்து இன்னொரு 5 days வந்து ரவுண்டாக 60 ஆகட்டும், அதுக்காக இது அடுத்த வாட்டி இந்த 60 ஆகட்டும், நம்ம வந்து டெஸ்ட் பண்ண வேணால், டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கும் எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 60 days ஆனோடனே டாக்டர்கிட்ட போயிட்டோம். டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் வந்து ஓகே என்னென்ன சிம்டம்ஸ்னாங்க, இந்த மாதிரி ஹெவி பிரஸ்ட் டாக்டர் அண்ட் ரொம்ப ரொம்ப மைல்டாக ஒரு சில ஸ்மெல்ஸ் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக வந்து இருக்குது, மற்றபடி எந்த ஒரு மார்னிங் சிக்னஸ் எதுவுமே எனக்கு கிடையாது, பட் ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் தூக்கம் வருது. எப்போவும் நான் அவ்வளோ ஆஃப்டர்நூன் வந்து தூங்க மாட்டேன், பட் இப்போ கொஞ்சம் நல்லா தூக்கம் வருது, பயமாக இருக்குது, இது ப்ரெக்னென்ட் ஆனால் கூட தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டேன். டாக்டர் தண்ணி நீங்கள் காமாருங்க, எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும்னு ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இங்கே மலேசியாவில் உள்ள லக்ஷ்மி கிளினிக் அப்படின்ற இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசினாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டாக்டர் என் ஃப்ரெண்ட்ஸை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே உள்ளவங்க அவ்வளோ பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன்னே வந்து டாக்டர் டக்குன்னு சொல்லிட்டாங்க, வேஜினா இன்சர்ட் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஸ்கேன் எடுத்தோன்னே பார்ப்போம், தெரியாட்டி நம்ம இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் தண்ணி ஓகேவா அப்படின்னாங்க. நர்வஸாக இருந்துச்சு. டக்குன்னு டாக்டர் வந்து இப்போது 60 days ஆகுது, நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணாங்களா, ஹார்ட் தெரியுதா உங்களுக்கு, இது உங்கள் பேபியோட ஹார்ட் பீட் நார்மலாக இருக்குது, சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்குது தண்ணி, நீங்கள் சேஃபாக இருங்க, எதுவும் வந்து போட்டு குழப்பிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி மாதிரி இல்லை, செகண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு மார்னிங் சிக்னஸ் எதுவுமே இல்லைன்றீங்க, என்ஜாய் யுவர் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சொல்லி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து எனக்கு அந்த டாக்டர் வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கு 5th month வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபோடு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து பாசிட்டிவாக இருங்க, அண்ட் ஆல் த பெஸ்ட் கைஸ், அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை பை, டேக் கேர்.